நான் மென்டல் ஆகிடுவேன் பார்த்து. நான் ஏற்கனவே ஒரு அரை மண்டல உள்ளெல்லாம் போனால் அவ்வளோ தான், கேமராவெல்லாம் அடிச்சு வச்சிருவேன். ஸோ எல்லாருக்கும் மாகாப்பானதுடைய வணக்கம். இந்தியன் இன்டோர் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இது வந்து ஒரு முதல், அதாவது இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு இன்டோர் கோர்ட்டை வந்து நம்ம ஜேபிஆர் காலேஜில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு எப்போதுமே கிரிக்கெட்டும் அப்படி தானே, சின்ன வயசில் நம்ம வந்து அப்படி இது பண்ணிட்டோம்னா இன்டோர் கிரிக்கெட்டில் இது வந்து கடைசி ஓவர் வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த அதுக்கு ஒரு சாம்பிளாக நாங்களுமே இன்றைக்கி ஒரு கேம் விளையாடி பார்த்தோம். நீங்கள் யூடியூப்பில் வேணா இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நாங்கள் லாஸ்ட்டு ஓவர் வரைக்கும் தோற்றுருவோம்னு நினச்சோம், அதுக்கப்புறம் லாஸ்ட் ஓவரில் நாங்கள் ஜெயித்தோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் மாதிரி தான், ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்த் சார், கிஷோர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இது ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு தாங்க. அது இந்த வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்டு என்னை இங்கே வந்து அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நானும் இங்கே விளாண்டது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னுடைய டீமோட. ஸோ உங்களுடைய பசங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல், ஏன்னா அது ஒன்று ஒரு நாலு நாளில் ஸ்ரீலங்காவில் வந்து இன்டர்நேஷ்னல் இன்டோர் மேட்ச் நடக்குது. நம்ம சென்னை ரெப்ரசன்ட் பண்ணிங்க ரத்னா சர்ணோத்தர் அவர் வந்து டீமை கூப்பிட்டு போகிறாரு. போன வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டீம் வந்து ஃபோர்த் பிளேஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடவை போகிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இந்த இதுவும் ஒரு நியூ ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்டு, இதை நம்ம பசங்களும் வந்து பார்த்தோன்னா கற்றுக்கணும், ஜாலியாக விளையாடி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இது நார்மல் கிரிக்கெட்டுக்கும் இதுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆனீங்கன்னா மைனஸ் 5 ரன். ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் விளையாடி ஆகணும். ரெண்டு பேர் இப்போ நீங்கள் நானும் இறங்குறீங்கன்னா 4 ஓவர் நம்ம விளையாடி. அப்போ நான் 5 தடவை அவுட் ஆகிட்டுனா மைனஸ் 20 ரன். ஸோ ஏற்கனவே அவங்க 50 ரன் டார்கெட் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் 70 ரன் அடிக்கணும் இப்போ. ஸோ நீங்கள் அவுட்டாவோ வந்து ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருக்கும், அவங்க விக்கெட் எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இது ஒரு விஷயம். 6 அடித்தாலும் இது இங்கே ரன் ஓடி தான் ஆகணும், எல்லாத்துக்கும் நீங்கள் ஓடி தான் ஆகணும். 3 பால் கண்டினியூஸாக பேட்ஸ்மேன் வந்து ரன் எடுக்கல அப்படின்னா அதுக்கும் -5 அப்படின்னு. ஸோ இதுமாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. நெட்டில் பச்சு பிடிச்சா கேட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் வந்து அது பழைய ரூல் தான் அது. பேட்ஸ்மேன் வந்து இப்போ இங்கே ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலேருந்து ஓடினா போதும், ஃபுல்லாக ஓடினோம் அவசியம் கிடையாது. நார்மல் பவுலிங் நீங்கள் பவுலர் எனக்கு பவுலிங் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து த்ரோ கூட அடிக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து லைனுக்கு பவுலர் போடும்போது லைனுக்கு வெளியில் வந்து போட்டால் தான் நோ பால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைனை தொட்டால் நோ பால். ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் இன்டோர் கிரிக்கெட்டோடைய ரூல்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே அதை நம்ம பசங்கள்லாம் நல்லா டப்புன்னு பிடிச்சிடலாம். ஏன்னா நாங்களே இன்றைக்கி தான் வந்து விளாடணும் ஃபஸ்ட் டைம் எங்கள் டீமோட, எங்களுக்கு ஒரு 2-3 ஓவரில் புரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இது ஒரு நியூ ஃபார்மெட்டு, இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இவங்க பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க வித் அதே ரூல்ஸோட. ஸோ இங்கே வந்து விளாடி சென்னையில் சூஸ் ஆகிற பசங்களுக்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்து அப்ராட்லலாம் இப்போ செகண்ட் டைம் கொழும்புல நடக்குது வேர்ல்ட் கப்பு. ஸோ இப்போ அடுத்து துபாயிலையும் நடக்க போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், புதுசாக ட்ரைனிங்க்கு சேர போகிறவங்களும் என்னோடய வாழ்த்துக்கள். நம்ம எப்போதும் ஏரியாவுக்கு 1-pitch கேட்ச்லேருந்து எல்லா கேட்சும் எல்லா கேமும் விளாடுவோம், இன்டோர் கேமு அவுட்டோர் கேமு புக் கிரிக்கெட்டு எல்லா கிரிக்கெட்டும் விளாடுவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுமையான ஒரு விஷயம் தான். இன்றைக்கி கற்றுக்கினது வந்து விளாட்னது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரவுண்டில் வந்து ஒரு 20 ஓவர் மேட்ச் விளாட்னா எவ்வளோ டயர்ட் ஆவீங்களோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் விளாட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து எல்லாம் வெளில வந்துடும், ஜூசிஸ்லாம் வெளில வந்துடும். ஏன்னா எல்லா பாலுக்குமே ஓடிட்டு இருக்கணும், வெறும் 8 பிளேயர் தான். ஸோ 8 பிளேயர் இருக்கும்போது ஒரு பவுலர் ஒரு கீப்பர் மீதி 6 பேரை வச்சு எப்படி நீங்கள் கேம் எட்டு போகிறீங்க அப்படின்றது தான் மேட்டர். அது வருஷம் தான் நான் பிக் பாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சைடாக போவேன், ஏன்னா மற்ற செட்டில் அங்கே தானே இருக்குது. பிக் பாஸ் செட்டு வழியாக போவேன், பிக் பாஸுக்கு போக மாட்டேன். நான் மென்டல் ஆகிடுவோம் பார்த்து. நான் ஏற்கனவே ஒரு அரை மண்டல உள்ளெல்லாம் போன அவள் தான் கேமராவெல்லாம் அடிச்சு வச்சிருவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லீகு இவர் ஒரு லீகு. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் எப்படி இவர் வந்து பண்ணுவார், அண்ணன் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சூப்பராக தான் பண்ணுவார். ஸோ அதுக்காக வெயிட்டிங். அந்த ஷோக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை பதர், அதனால் அதை நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. நான் அங்கே இருந்ததுன்னா நான் ஏதாவது ஐயோ இவங்க கரெக்டாக அவங்க ராங் அப்படின்னு சொல்லுவேன். அது அவங்களுடைய கருத்து தானே, இப்போ நான் எதுவும் அதில் இது பண்ண முடியாது. அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சிக்கணும். நம்ம ஏதாவது வந்து என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டுருக்குறாங்க, ரெண்டு யானை அடிச்சுதுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது, அது நம்மளும் நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். ஸோ அதனால் இதை நம்ம எட்டர்ந்த வேடிக்கை பார்க்குறது நல்லது. அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. தேங்க்யூ பிரதர்.